இந்த ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. அரசின் திட்டங்கள் தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விரிவாக எடுத்துரைத்ததுடன் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். மொழிவாரி சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் உரிய சட்டத்தின் மூலம் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் விரிவுபடுத்தப்படும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். நாட்டிலேயே சிறந்த நிர்வாகத்திறன்மிக்க மாநிலம் என்ற பாராட்டினை தமிழ்நாடு பெற்றிருப்பதாகவும் பல்வேறு துறைகளின் சிறப்பான செயல்பாடுகளினால் தேசிய அளவில் ஏராளமான விருதுகளை பெற்று தமிழகம் வெற்றிநடை போடுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்குவதற்கான இலக்காக 14,000 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்விக்கான இந்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் விளைவுகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு 2 குழுக்களை அமைத்திருப்பதாக தெரிவித்த ஆளுநர் இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுவதில் தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ஒன்றின் கீழ் வண்ணாரப்பேட்டையில் இருந்து பிம்கோ வரையிலான நீட்டிப்பு வழித்தடத்தில் பயணிகள் சேவையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் தொடங்கி வைக்கிறார் என்றும் அவர் கூறினார். Passenger service in the extension of phase 1 of the Chennai Metro Rail project from Vasarmanpet to Bimkonagar will be inaugurated by the Honorable Prime Minister later this month. The financing for the project has been tied up with JICA, ADB, AIIB and the New Development Bank. We are urging the Government of India to accord formal approval for their equity participation on the 50-50 sharing model for phase 2 of the project. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு சரிவிகித அடிப்படையில் மத்திய அரசு தங்களுடைய பங்கு மூலதனத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்தி வருவதாகவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ் நெட் மற்றும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் ஒளிபரப்பு உள்கட்டமைப்புடன் பாரத் நெட்டை இணைப்பதன் மூலம் ஒருங்கிணைந்த மின்னணு சேவை விநியோக தளமான ஒருங்கிணைந்த மின்னணு உட்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் 1,000 கோடி ரூபாயை 3 வருடங்களில் முதலீடு செய்யும் என்றும் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் விதமாக புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாகவும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டில் 1,112 கோடி ரூபாய் மானியத்துடன் 6,52,000 ஏக்கர் பரப்பளவில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று பாசன திட்டத்திற்கு 1,652 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்து இதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். Irrigation system in Tamil Nadu. Government has accorded approval for the extension. Renovation and modernization of Grand Nayakat canal system at an estimated cost of 2,639 crore rupees. Work on the Kaveri South Vellar link, which is the first stage of the Kaveri Gundar link, will be commenced shortly. This government has sanctioned the long pending அத்திக்கடவு அவினாசி லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம் அட் எ காஸ்ட் ஆஃப் 1,652 crore rupees. The work are progressing rapidly and the first phase will be completed before March 2021. மேலும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் நிதியுதவியுடன் 2,639 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்லணை கால்வாய் பாசன அமைப்பை நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி பெண்ணையாறு நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக 1956ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைகள் சட்டத்தில் உள்ள விதிமுறைகளின் கீழ் தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்குமாறு மத்திய அரசிடம் மாநில அரசு கோரியிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி கர்நாடக அரசால் முன்மொழியப்பட்ட மேகதாது திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று
மத்திய அரசை மாநில அரசு மீண்டும் வலியுறுத்துவதாகவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது உரையில் குறிப்பிட்டார். This government will continue to staunchly protect Tamil Nadu's interest in interstate river waters issues. I again urge the government of India to reject the Mekadatu proposed by Karnataka, which is in violation of the judgment of the Honorable Supreme Court. We urge the government of India that Kerala should not be allowed to construct any new dam across Periyar River in violation of the judgment of the Honorable Supreme Court. This government requests the government of Kerala and the government of India to quickly accord the requisite credentials for carrying out the remaining work for strengthening the Mullai Periyar Dam.